தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்து முடித்துவிட்டு தீவிர அரசியலில் விஜய் இறங்க இருப்பதாகவும், அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் எப்படி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மக்களை தன் வழிக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். இந்நிலையில் விஜய் குறிவைப்பது வேறு எந்த கட்சியின் வாக்குகளையும் அல்ல என்றும், புதிதாக வாக்களிக்கப் போகும் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதற்காகத்தான் அவர் 10-12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பதும், 2026 ஆண்டு அவர்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதியானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதால் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளும் அவருக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமாக கல்வி சம்பந்தப்பட்ட சின்னத்தை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புத்தகம், பேனா உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு வாங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை அவர் அள்ளிவிடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.